डियर स्टूडेंट्स इन वीडियो नम्बर पाकपो पाती टेन्त स्टाडर्ड मैक्स चाप्टर थ्री इकूल एक्सापल्स टू पॉइंट टू थ्री अद्क पाती टू पॉइंट टू फोर टू पॉइंट टू फाइव मुड़च नम्बर वो करेक्टा एक्सरसाइज थ्री पॉइंट नाइन वो क्लियर पड़ेद्क और गाइडलाइंसाक एक्सापल्स एलिए ना उल्लियर अप्डेट पड़पेज इत वीडियो रोम रोम इंपार्ट स्किपन ना नीटा पांग एक्सप्लेशन रोमे को क्लियर वह टॉप टू बॉटम क्लियर पांग एक्साम्पल 3.23 पाती फाइंड द जीरोस ऑफ द क्वाड्रेटिक एक्सप्रेशन एक्स स्क्वायर प्लस 8x प्लस 12 அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க இது வேற ஒண்ணுமே இல்ல நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிப்போம்னா இதுக்கு முன்னாடி ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணக்கூடிய கான்செப்டே தான் நம்ம கொஞ்சம் மாத்தி என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஜீரோஸ் அப்படி சொல்லி சொல்றோம் ஜீரோஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த பாலினாமியலுக்கு இந்த குவாட்ரடிக் பாலினாமியல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்றது என்ன வரும் எக்ஸுக்கு என்ன வரும் வேல்யூ வருமோ அதுதான் ஜீரோஸ்னு சொல்லி சொல்கிறோம் தட் மீன்ஸ் இந்த பாலினாமியலுக்கு ஆர் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னென்னலாம் வருது அப்படின்றதான் ஜீரோஸ்னு சொல்லி சொல்கிறோம் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தா இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகுமோ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகுமோ அதை வந்துட்டு எக்ஸ் இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஜீரோ ஆகும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு இது ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஆக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது நமக்கு தெரியும் நார்மலாகவே என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் கான்செப்ட்லேயே போடுங்க ஆட் பண்ணால் 8 மல்டிபிள் பண்ணால் 12 அப்படின்ற மாதிரி இருக்குது ஆட் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு 8 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு 12 அப்படி வரணும் அப்படின்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 2 அப்படின்றது கரெக்டாக வரும் 6 2 எல்லாமே ப்ளஸ் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8 வரும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரும்னா 12 வரும் அப்போ 6 + 2 அதனால இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க இதை வச்சுட்டு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு ஜீரோ ஆக்குங்க இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு இது ஈக்குவல் டு ஜீரோ வச்சுக்கோங்க நான் சொன்னது காரணம் தான் நீங்கள் அதை அப்படி வைக்க வேணால் மைண்ட்லே யூஸ் அட் தி மைண்ட்லி ஓகே எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் 2ன்னு இருக்கும் அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 6ஓட வேல்யூ வந்துட்டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் 6ன்னு கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணி காட்டணும் மைனஸ் 2 மைனஸ் 6க்கு வந்துட்டு ஜீரோ வருதான்னு சொல்லி காமிக்கணும் ஜீரோ வந்தால் தான் அது ஜீரோஸ்ன்னு சொல்லி சொல்ல முடியும் அதனால அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2 எக்ஸுக்கு பதில் மைனஸ் 6ம் நம்ம கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராகவே ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்துட்டு மொதல் பிஎஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிஎஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க பிஎஃப்எக்ஸில் எக்ஸோட வேல்யூக்கு வந்துட்டு மைனஸ் 2 கொடுக்குறாங்க மைனஸ் 2 கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 எப்படி வரும்ன்றத நம்ம பார்க்கலாம் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் 12 அப்படின்ற மாதிரி வரும் இதுக்கடுத்து என்ன சார் வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றப்ப நம்மளுக்கு ப்ளஸ் 4 8 இன்ட்டு 2 அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 8 இன்ட்டு மைனஸ் 2 அப்படின்றப்ப வந்துட்டு ப்ளஸ் 16 வராது மைனஸ் 16 வரும் ஏன்னா மைனஸ் 2 தான் போடணும் மைனஸ் 16 ப்ளஸ் 12 அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா ப்ளஸ் 12 ப்ளஸ் 4 நம்ம ஆட் பண்ணால் ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 மைனஸ் 16 வந்துட்டு நம்மளுக்கு ஜீரோ தான் அப்போ கன்ஃபார்மாக வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு ஜீரோ ஆகிடுது அப்போ வந்துட்டு இது ஒரு ஜீரோஸ் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பிஎஃப் -6க்கு நம்ம பார்க்கணும் பிஎஃப் -6க்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் -6க்கு பார்க்கணும் பிஎஃப் -6னா எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் அதுக்கடுத்து ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 12 அப்படின்ற மாதிரி தரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 36 வரும் அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 8 இன்ட்டு 6 வந்துட்டு பார்த்திங்கன்னா 48
மைனஸ் சிக்ஸுன்றதுனால மைனஸ் 48 அப்படின்றது வரும். ஓகே, ப்ளஸ் 12 அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ப்ளஸ் ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 36 ப்ளஸ் 12 வந்துட்டு 48. அப்போ 48 மைனஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக என்ன இருந்துருன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 0 வந்துருச்சு. அப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பி ஆஃப் மைனஸ் 2 பி ஆஃப் மைனஸ் 6 நம்மளுக்கு ஜீரோஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. அதனால தேர் ஃபோர் மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 6 ஆர் ஜீரோஸ் ஆஃப் தி பி ஆஃப் எக்ஸ். நம்ம எடுத்துக்கிட்டோம் பி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் பி ஆஃப் எக்ஸ்னு கடைசியில் முடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 அப்படின்ற மாதிரி முடிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜீரோஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான ஜென்ரல் ஃபார்மெட் வந்துட்டு ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. என்ன சார் ஜென்ரல் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட் டவுன் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ரைட் டவுன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான ஜென்ரல் ஃபார்மில் நீ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விச் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் கிவன் ப்ளோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸை கொடுக்கல, அதை ரூட்டோட சம்மேஷனும் ரூட்டோட மல்டிப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நார்மலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்மேட். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அடுத்து மைனஸ் போட்டுட்டு சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ஃபார்மெட்டு. அப்போ நம்ம இது ஈஸியாகவே போடலாம். இது மொதல் இருக்க 9 வந்து பார்த்திங்கன்னா சம்மு, 14 வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ இதுக்கு மொதல் இதுக்கான ஈக்குவேஷன்ஸ்க்கு என்னவா இருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9x ப்ளஸ் 14 ஈக்குவல் டு ஜீரோ. இவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 7/2 வந்துட்டு சம்மு, 5/2ன்றது மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்போ ஈஸியாக நம்ம போடலாம். இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் காமன், மைனஸ் காமன், மைனஸும் காமன் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அதுவே மைனஸில் தான் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டு மைனஸ் 7/2 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் 5/2 அப்படின்ற மாதிரி இருக்கும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பை 2 எல்லா பக்கமும் இருக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணுங்கன்னா 2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் என்னவா மாறிடும்னா 2x ஸ்கொயர்னு மாறிடும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸாகவே மாறிடும். இங்கே வந்துட்டு என்ன வராது அப்படின்னா கன்ஃபார்மாக பை 2 வராது, ஏன்னா 2 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 7x சொல்லியிருக்கும். அடுத்து இங்கே பை 5/2 அப்படின்றது வராது, வெறும் 5 மட்டும்தான் இருக்கும். வேலை முடிஞ்சு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி அப்டேட் வரும். இதுதான் உங்களுக்கு இங்கே நான் போட்டு காமிச்சதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சம்மேஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மேஷன் 3/5 ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 1/2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம பார்த்து போடணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/5, ஏன்னா சம்மேஷன் அப்படின்றதுனால ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 1/2ன்றது ப்ராடக்டில் கொடுத்துருக்காங்க, அதனால் மைனஸ் 1/2 போட்டாச்சு. இப்போ இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 10 வந்துட்டு எல்சிஎம்மாக எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே போடலாம், அப்படி இல்லாட்டினா 10 எல்லாத்தையும் முதல்ல மல்டிபிள் பண்ணிடலாம். 10 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × x² வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 3/5xன்னு இருக்குது, இதோட 10 மல்டிபிள் பண்ணும்போது 1/5, 2 × 5 = 10 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 2 × -3 = -6. ஆல்ரெடி வெளில ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +6 சொல்லி வரும். இந்த மாதிரி நம்ம போடணுன்னாலும் போடலாம். அதே மாதிரி மைனஸ் 1/2 10 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 5×2 அடிச்சு விட்டோம், 10×2 அடிச்சு விட்டோம்னா 5 அப்படின்றது நம்மளுக்கு மிஞ்சும், மைனஸ் 5 அப்படின்றது கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக 10 மல்டிபிள் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா எல்சிஎம்மே நீங்கள் போடலாம். எல்சிஎம் போடுறதா இருந்தால் என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எல்சிஎம் போகிறதா இருந்தால் முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் பையில் ஒன்று இருக்குது, இங்கே ஃபைவ் இருக்குது, இங்கே டூ இருக்குது. ஃபைவ்க்கும் டூக்கும் ஒன்றுக்கும் எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்னன்னு பார்த்திங்கன்னா டென்னு, அதனால் டென் எடுத்திருக்கோம். டென் எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒன்று இருக்குது, கீழே இருக்க ஒன்று வந்து இங்கே டென்னாக மாறி இருக்கிறதுனால மேலேயும் நம்ம டென்னால் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ டென் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. சரிங்களா, இங்கே ஃபைவ் இருக்குது கீழே, இங்கே வந்துட்டு டென் இருக்குது. ஃபைவ் டென்னாக மாறுறதுக்கு டூவால் மல்டிபிள் பண்ணிவிடுவோம். அப்போ ஃபைவ் டென்னாக மாறுறதுக்கு டூவால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம்னா மேலே இருக்கிறதையும் நம்ம டூவால் மல்டிபிள் பண்ணணும். த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ சிக்ஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. இங்கே கீழே இருக்கக்கூடிய டூ வந்து இங்கே டென்னாக மாறி இருக்குது. டூ டென்னாக மாறி இருக்குன்னா ஃபைவால் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு டென்னாக மாறும். அப்போ ஃபைவால் டென் ஃபைவால் மல்டிபிள் பண்ணால் டென்னாக மாறும் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணணும், மேலேயும் நம்ம ஃபைவால் மல்டிபிள் பண்ணணும். மேலே இருக்க ஒன்றை ஃபைவால் மல்டிபிள் பண்ணும்போது ஃபைவ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அப்டேட்டு. இந்த டென் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க டென் இந்த சைடு போச்சு அப்படின்னா ஜீரோ இன்ட்டு டென் வந்துட்டு என்னவாயிரும் நமக்கு ஜீரோ அப்படின்னா கிடைக்கும். அப்போ டோட்டலி ஆன்சர் இஸ் ஃபைவ் டென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற மாதிரி தெளிவாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம போடக்கூடிய விஷயம்தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள், உங்களுக்கு அடுத்து ஒரு அப்டக்கல்ஸ். இது ஒரு ஒவ்வொன்றுமே ஒரே மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம்தான், பட் என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம் சம் அண்ட் ப்ராடக்டை வச்சு. அதே கான்செப்டை அப்படியே வந்துட்டு இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இதில் என்ன சார் இருக்குது பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை வந்துட்டு நம்ம சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் சொல்லி எடுக்கவும் முடியாது, கான்ஸ்டண்ட்டை வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் த கான்ஸ்டன்ட்னு எடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதுவுமே நம்மளுக்கு என்ன கன்சிடர் ஆகும். முதல்ல வந்துட்டு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போடுவோம்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி தான் நார்மலாக கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ரூட்ஸு எக்ஸ் ப்ளஸ் அப்புறமேட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி தான் வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா அதோட ரூட்ஸை வந்துட்டு நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரூட்டை வந்துட்டு ஆல்ஃபான்னு ஒரு ரூட்டை வந்து பீட்டான்னு நம்ம எடுக்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம்மேஷன் ஆஃப் த ரூட். ஏன்னா குவாட்ரடிக் அப்படின்றதுனால டூ அப்படின்றதுனால ரெண்டு ரூட் கண்டிப்பாக இருக்கும் எக்ஸுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஒரு ரூட்டு பீட்டா ஒரு ரூட்டை எடுத்துக்கிட்டோம்னா சம்மேஷன் ஆஃப் ரூட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட மைனஸ் முதல்ல போட்டுக்கோங்க, அப்புறமேட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஜென்ரல் ஃபார்மில் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்துட்டு பி இருக்குது, அதில் முதல்ல மைனஸ் போட்டு பி போடுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ இருக்குது. அப்போது மைனஸ் பி பை ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கான விஷயம், அதாவது சம்மேஷன் ஆஃப் ரூட்ஸுக்கு. சம்மேஷன் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, தட் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு மைனஸில் வராது, கான்ஸ்டன்ட். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் சி தான், அதனால் நமக்கு சி தான் வரப்போகுது. கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துட்டு நம்மளுக்கு ஏ. அப்போ சி பை ஏ அப்படின்றது இங்கே கரெக்டான ஆன்சராக நம்மளுக்கு அறியப்படுது. இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ சம்முக்குள்ளே போகலாம், ரொம்ப சம் ஈஸியாகவே இருக்கும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஏ என்னன்னு எழுதிக்கிறேன். ஏ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று தான் இருக்குது. பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எயிட் இருக்குது. அதே மாதிரி சி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி இருக்குது.
இப்போ இதை தாண்டி உனக்கு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் வேணும். சம்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மைனஸ் 8/1. மைனஸ் 8/1 வேல்யூ மைனஸ் 8 வரும். அப்போ ஆன்சர் மைனஸ் 8 வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்றப்போ சி பை ஏன்னு சொல்கிறாங்க. சி வந்துட்டு இங்கே 65, அப்போ மைனஸ் 65. மைனஸ் 65/1 அப்படின்றப்ப நம்மளுக்கு வெறும் மைனஸ் 65 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும், சம்மேஷன் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் மைனஸ் 8. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 65 அப்படின்ற மாதிரி நம்ம முடிக்கலாம். இதே மாதிரி இந்த சம பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்துட்டு 2 அப்படின்ற மாதிரி வேல்யூ வருது, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்ற மாதிரி வருது, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதிலிருந்து சம்மேஷன் ஆஃப் த ரூட் அப்படின்றப்ப நம்ம மைனஸ் பிபை ஏ போடுவோம். நம்ம நீட்டாகவே போட்டுடலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிபை ஏ. மைனஸ் பிபை ஏ அப்படின்னா மைனஸ் 5/2 அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபை ஏ. சிபை ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. சி வந்துட்டு 7/2. அப்போ 7/2 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் த ரூட் வந்துட்டு மைனஸ் 5/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 7/2 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது சம். மூணாவது சம்மில் வந்து பார்த்திங்கன்னா கே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கே அப்படின்றது ஒரு நம்பராகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது சும்மா உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான விஷயம். நீங்கள் கேவை நம்பராகவே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நம்பர் எடுக்கும்போது ஏதாவது 4/2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 4/2 நம்பர் எடுக்கும்போது 4/2 வருது. நம்ம என்ன பண்ணுவோம், 2 வையும் 4 வையும் நம்ம டிவைட் பண்ணத்தான் செய்வோம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் 2 வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதும் பண்ணலாம். நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள், இஸ் இட் ஈஸி. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் இருந்து நம்மளுக்கு ஏபிசி என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே அப்படின்ற மாதிரி கிடைக்குது. பியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கே ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி சியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2K³ அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இப்போ இது மூணையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த நோட் பண்ணதை வச்சுட்டு நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கே தெரியும், மைனஸ் பிபைஏ அப்படின்ட்டு. மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் கே ஸ்கொயர்டு பை ஏவோட வேல்யூ கே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேக்கு இந்த ஒரு கே ஸ்கொயரில் ஒரு கேவை அடிச்சு விட்ருலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் கே அப்படின்ற மாதிரி வரும். அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் கே அப்படின்றது இதோட ஆன்சர். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் கே. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ சிபைஏ அப்படின்றது நம்ம சொல்லப்படுவோம். சிபைஏ அப்படின்றப்போ சி வந்துட்டு இங்கே என்னவாக இருக்குன்னா மைனஸ் 2K³ அப்படின்ற மாதிரி இருக்குது பை கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஏவோட வேல்யூ கே. கேக்கு இதை அடித்தோம் அப்படின்னா ஸ்கொயரில் மட்டும்தான் அடிக்க முடியும். அப்போ ஒரு கியூபில் கே வந்துட்டு அடித்தோன்னா கே ஸ்கொயர்டு மிஞ்சும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2K² அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டாவோட மல்டிப்ளிகேஷன்ஸுக்கு, இது சம்மேஷனுக்கு வெறும் கே அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து நிற்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராகவே நம்மளுக்கு புரியுது. புரியாமல் இருக்குது அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இதை சம்மந்தம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3.9 இருக்க எல்லா சம்மே நீங்களாகவே போடலாம். இதுக்கான வீடியோஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லிங்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.